என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர். ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்லித்தரவா? அநேக நேரங்கள்ல நம்ம கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறத பார்க்கிலும் அவரை ஸ்தோத்தரிக்கும் போது, ஸ்தோத்திரம்னா ஒன்றும் இல்லைங்க, நன்றி ஏசப்பா அப்படின்னு நம்புகிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறது தான் ஸ்தோத்திரம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர். ஆமாங்க, நம்ம சூழ்நிலைகளை காட்டிலும் அவர் பெரியவராயிருக்கிறார். விசுவாசத்தோட சொல்லலாமா, ஏசப்பா இந்த காரியத்துல என் வாழ்க்கையில நீர் பெரியவரா இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட் இதை நீங்க சொல்லும் போதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க எதை விசுவாசத்தோட சொன்னீங்களோ அது நடக்காத மாதிரியான சூழ்நிலைகள் வரும். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் நீங்க சொல்லணும், நான் சூழ்நிலையை பார்க்கலப்பா, பெரிய தேவனாகிய உங்களை நோக்கி பார்க்கிறேன், நீங்க என் வாழ்க்கையில அற்புதம் செய்வீங்கன்னு விசுவாசத்தோட ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. கர்த்தர் பெரியவரா இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அமேன். ஹாவ் எ பிளஸட் டே. காட் பிளஸ் யூ.